ஆரம்பிச்சது பயணம் வந்து தனுஷ் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த கதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஷேர்டு கிரெடிட். ஓ வண்டர்ஃபுல், சூப்பர். ஸோ தனுஷ் சார், இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லை எங்ககிட்ட. நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக ஒரு நாளைக்கு வீட்டில் பேசும்போது அப்படி உருவான கதைன்னு சொன்னீங்க. ஸோ சேர்ந்து உருவாக்கின கதைன்னு இப்போ நான் தெரிய வந்துருக்குது. பாடல்களும் சேர்ந்து வந்திருக்கு. நீங்களும் தனு சாரும் சேர்ந்து பாடி இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு பாடி இருக்கீங்க. இது மாதிரி பாட்டு எழுதி கேள்விப்பட்டிருக்கோம், கதை எழுதி நீங்க கலக்கிருக்கீங்க. அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுவாங்க சார்? பாவம் தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்து வந்து நான் பாடிலாம் கேட்கணும்னு இருக்குது, என்ன மாற்ற முடியும். தனுஷ் சார் உள்ள வந்தோமே இந்த சீடியில் வந்து யேசுதாஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது, யாரு பாடினது அப்படின்னு உங்க வாய்ஸ் எல்லாம் அவர் கிண்டல் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். தனுஷ் சார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா நீ? காலையில் நல்ல ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு, அதுக்கு வரிகள் எல்லாம் எப்படி இருக்கு, மியூசிக் எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்க இருக்கும். மயக்கம் என்ன படத்த முடியும் ஆடியோ லான் சீடி வெளியீட்டு விழா கேட்கறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. நிறைய பாயிண்ட் எஃப்எம் இது சம ஆட்டு மிச்சு. மயக்கம் என்ன படத்த முடியும் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு லைவ் அண்ட் டைரக்டா வந்து சேர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். மன்ஸ் அகைன். இது நீங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்கீங்க, காரில் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படியே நம்ம ஸ்டுடியோலயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டுடியோல இருக்கவங்க மட்டும் இல்ல, இப்போ இந்த நிகழ்ச்சியை வெளியில கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் யூஸ் கொஞ்ச நேரத்தில், அதாவது ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சொல்லி இருக்கு, எப்பமா வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து நீங்க வந்து பாட்டு தான் கேட்க ரெடியா இருக்கீங்க. மன்ஸ் அகைன் நாங்க இங்க கூடி இருக்கும் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கத்துல ஜி பிரகாஷ் சார் இருக்கு, டைரக்டர் செல்வராஜன் சார் இருக்கு, ஆக்டர் தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் மட்டும் இல்லாம நீங்க என்ன பிடிக்கணும்னு சொல்லுங்க. பங்க்ஷனா வந்திருக்கீங்கன்னு வேற மாதிரி மாத்தி சொல்லியிருந்தாங்க. என்ன எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம், எப்படி டைரக்டர் சார் வந்து உங்களை ஹீரோனா இந்த படத்துல? He probably doesn't remember, but it was very memorable for me. I just got a call one day out of the blue from Geetanjali, and Selva sir wanted to bring me down to give me a narration, and I think he thought that the role suited me very well, and it was an honor, of course, to get selected for such a performance-oriented role. And I hope I've done the character justice. He's not looking at me right now. So it's been an amazing journey. I think all of us have become like a family. We've bonded throughout the whole process. We spend a lot of time together. So it's going to be really sad once it's all over. Adesh sir, abhi ada ringa ni translate pantinga. Sorry. So munjiro. No. Singa sir, abhi எதுவும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்
சோ என்ன பண்ணீங்க இந்த படத்துல நீங்க ஃப்ரெண்டா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்ணீங்க யூ கம் அண்ட் சீ செகண்ட் லீட் னு தனுஷ் சொன்னாரு அது என்னன்னு எஸ்டாப்லிஷ் பண்ணல அது வந்து இந்த ஷோல நம்ம கண்டிப்பா பேசுவோம் நீங்க செல்ல ஸ்கிரிப்ட் வந்து இட் வோன்ட் பீ தட் ஃபிளாட் ஆமா நீங்க இட்ஸ் நாட் தட் கிளியர் கட் சோ நீங்க பார்த்து தெரியும் ஓகே சோ இங்க வந்து ஆதி லான்ச் ஃபங்க்ஷன்ல இசையை பத்தி தான் பேச வந்திருக்கோம் கதையை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஷோல பேசுவோம் சோ சாங்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்காகவும் அடுத்து இன்னும் ஜஸ்ட் 3-2-1 அப்படின்னு சொல்லும் போது பாட்டு வருதுமா ஸ்டெட் டு டிமிஸ் நிறைய பாயிண்ட் 3 FM இல் சலாட் மிச்சி மயக்கமேன படத்துல இருந்து தனுஷ் பாடின சூப்பரான பாட்டு இந்த பாடலுக்கு வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது செல்வராஜன் சார் தனுஷ் சேர்ந்து எழுதிருக்கிற அட்டகாசமான ஒரு பாட்டு அட்டகாசம் ஏன் சொல்றேன்னா அப்படியே யதார்த்தமா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பாக்குற விஷயத்த அப்படியே அவங்க பேசியிருக்காங்க பேசியே வரும்போது அப்படியே நீங்க டியூன் போட்டிருக்கீங்க காட்டு செட்ட வச்சு சோ ஜி சார் உங்களிலிருந்து ஆரம்பிப்போம் ஓட ஓட அப்படின்ற இந்த பாட்டு எப்படி அமைஞ்சது நீங்களே சொல்லிட்டீங்களே அதுக்கு பின்னாடி நிறைய கதை எங்களுக்கு தெரியாத கதை எனக்கு தெரிஞ்ச கதை நான் சொன்னேன் மக்களுக்கு தெரிஞ்ச தெரியாத கதை என்ன இருக்கு பின்னாடி யாராவது லைஃப்ல நடந்த இன்சிடென்டா தனு சார் இல்ல இல்ல யார் லைஃப்லயும் நடக்கல எல்லார் லைஃப்லயும் நடக்கிற மாதிரி தான் ஜி சார் வந்து பண்ண ரொம்ப வந்துட்டு நிறைய சாங்ஸ் பண்ணிருக்காரு ரொம்ப சீக்கிரமா பண்ண ஒரு சாங்ஸ் எதுவும் இருக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் டியூனுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ரெண்டு பேரும் அந்த ஸ்டுடியோவா இருந்தேன் நானும் சர்வா சாரும் லிரிக்ஸ்க்கும் 10 நிமிஷம் தான் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி பாடி மொத்தமா ஒரு 45 நிமிஷத்துல தான் அந்த பாட்டு உங்களுக்காக மயக்கமேன படத்துல இருந்து அட்டகாச